திரு எஸ் முக்கன்சந்த் போத்ரா ஃபேமிலி 43 வீரப்பன் ஸ்ட்ரீட் சவுகார்பேட்டையில் வசிக்கும் அவர்களுக்கு சூப்பர் ஸ்டார் நடிகர் ரஜினிகாந்தின் சம்பந்தியும் நடிகர் தனுஷ் டைரக்டர் செல்வராகவனின் தகப்பனாரும் ஐஸ்வர்யாவின் மாமனாரும் கிருஷ்ணமூர்த்தி என்கின்ற கஸ்தூரராஜாவாகிய நான் தங்களிடமும் தங்கள் ஃபேமிலியிடமும் கடனாக வாங்கிய பெருந்தொகையினை என்னால் கொடுக்க முடியாத பட்சத்தில் அவர்கள் எனக்காக திருப்பி கொடுத்து நிச்சயம் செட்டில் செய்து விடுவார்கள் என்று ஆர்கே புரொடக்ஷன் சார்பாகவும் தனிப்பட்ட முறையிலும் உறுதியளிக்கின்றேன். இந்த உறுதியின் பேரில்தான் தாங்கள் ரூபாய் 65 லட்சத்தினை கடனாக பல தடவைகள் கொடுத்தீர்கள். இதற்காக 2 புறநோட்டுகள் எழுதி கொடுத்துள்ளேன். நான் தங்களை ஒருபோதும் ஏமாற்ற மாட்டேன். அவர்களும் தந்தை என்கின்ற முறையிலும் சம்பந்தி என்கின்ற முறையிலும் ஏமாற்ற மாட்டார்கள். அவசர தேவைக்கு தாங்கள் செய்த உதவிக்கு நன்றி உடையவனாக இருப்பேன். தங்கள் பணம் தங்களுக்கு முழு வட்டியுடன் 30/9/2012 வந்து சேரும். இந்த உறுதி கொடுத்ததுனால தான் நாங்கள் அன்றைக்கி வந்து இவ்வளோ பெரிய பணத்தை அவரிடம் கொடுத்தோம். ஆனால் அவர் அதேமாரி செய்யலை. செக்கு கொடுத்தாரு, செக்கு ரிட்டர்ன் ஆகிடுச்சு. இதை பற்றி திரு ரஜினிகாந்த் அவர்களிடம் விசாரித்த பொழுது பல பேர்கள் என் பேரை தவற யூஸ் பண்ணுகிறார், நாங்கள் என்ன செய்ய முடியும், நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் என்று கூறிவிட்டார். இதை முளையிலே அவர் கிளியை எழுந்திருக்க முடியும், அவரால் முடியும். சூப்பர் ஸ்டார் நடிகர் ரஜினிகாந்துக்கு நாங்களும் ரசிகர்கள் தான், எங்கள் குடும்பமும் அவருடைய ரசிகர்கள் தான். அவர் மிக உலகம் போற்றும் ஒரு இன்று ஒரு தலைவர். அவர் ரொம்ப எளிமையானவர். ராகவந்தர் பக்தர் அவர் மந்திராலயம் அடிக்கடி சென்று கொண்டிருக்கிறார். எளிமையானவர். மக்கள் திலக எம்ஜிஆர் ஆவது சில வரைமுறை வைத்திருக்கின்றார் வெளியில் வரும்பொழுது இவ்வாறு இருக்க வேண்டும் என்று. ஆனால் அவர் அப்படி இல்லை, ரொம்ப ரொம்ப எளிமையானவர். அவருடைய பாடல்கள் இன்றும் எல்லோருடைய மனதில் இருக்கின்றன. அவர் பொது சொத்து. ரஜினிகாந்துங்கிறவர் இன்றைக்கி வந்துட்டு அவர் மக்கள் வந்துட்டு இன்றைக்கி 1 கோடி மக்கள் அவருக்கு ரசிகர்கள் இருக்காங்க. 1 கோடி மக்களாலும் அவர் போற்றப்படுகிறார். இன்றைக்கு அவருக்கு ஏதாவது ஒன்று ஆகிவிட்டால் வருத்தப்படுகிறார்கள். உலகத்தில் ஏராளமான இருக்கிறார்கள். எல்லோருக்கும் அவர் மீது இன்று அக்கறை உண்டு. நடிகைகள் வீட்டில் ஒரு நாய்க்கு உடம்பு சரியில்லைன்னா கூட உடனே அதை பத்திரிகைகள் வெளிவருகிறது. மக்கள் அதை ஆர்வத்தோடு படிக்கின்றார்கள். நடிகர் நடிகர்கள் வீட்டில் ஏதாவது ஒரு சம்பவம் நடந்தால் மக்கள் அதில் ஆர்வம் காட்டுகிறார்கள். அவ்வாறு இருப்பவர், நான் 30 வருடமாக இந்த ஃபீல்டில் இருக்கின்றேன், என்னை போய் நான் பணம் பிடுங்குவதற்காக இந்த வழக்கினை தொடுத்துகின்றேன் என்று சொன்னால் மிகவும் மனது புண்பட்டு விட்டது, வேதனை அடைந்து விட்டேன். கடந்த 30 வருடங்களாக இந்த தொழிலில் இருக்கின்றேன். பல பேர் என்னை வந்து ஆபத்து ஆண்டவன் என்று கூறுகிறார்கள். தேவைக்கு நைட்டு 12 மணி கூட என்கிட்ட வந்து பணம் வாங்கிட்டு போகிறாங்க. ஷூட்டிங் இன்னும் இருக்குது, முடியல, ஷூட்டிங் நின்றுவிடும், உடனடியாக பணம் தேவை என்று என்னிடம் வாங்கி கொண்டு செல்கிறார்கள். அவ்வாறு திருப்பியும் நிறைய பேர் கொடுத்திருக்கிறார்கள். நான் ஜெயின மதத்தை சேர்ந்தவன், யாருடைய பணத்துக்கும் எனக்கு ஆசை இல்லை. ஆனால் பேப்பரில் பார்க்கும் பொழுது, பத்திரிகைகள் வாயிலாக தெரிந்து கொண்டேன், நான் பணம் பிடுங்க முயற்சிவதற்காக இந்த வழக்கை தொடுத்துள்ளேன், பணம் பறிப்பதற்காக. இந்த வார்த்தை மிகவும் கொடிய வார்த்தை. அது அந்த எனக்கு பணம் அவரிடமும் ஒரு பைசா கூட ஒரு நய பைசா கூட நான் அவரிடம் கேட்டது கிடையாது. எந்த வழக்கிலையும் அவரிடம் அவர் பணம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னது கிடையாது. ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்டேன் நான், தங்கள் சம்பந்தி தங்கள் பெயரை தவறாக யூஸ் பண்ணுகிறார்கள், அதை கண்டித்து வையுங்கள், அதை சொல்லுங்கள், நியாயம் கேளுங்கள், ஏன் பெயரை தவறாக பயன்படுத்துகிறீர்கள் என்று ஒரு வார்த்தை கேளுங்கள் என்று தான் அவரிடம் கேட்டுக்கொண்டு இருக்கின்றேன். நான் 2012 கேட்டேன், கமிஷன் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். அப்பொழுது கூட அவள் கேட்கவில்லை. இம்பீடிங் பெட்டிஷன், அவர் மேகூர் ரஜினிகாந்துங்கிற படம் வந்துட்டு பாம்பேகாரங்க அவர் பேரை மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்க சொல்கிற அவரே வந்து ஒரு ஸ்டே போட்டார். அதில் நான் இம்பீடிங் பெட்டிஷன் போட்டேன். அதில் அவர் சொன்னார், அதில் நான் யாருக்கும் உத்தரவாதம் கொடுக்கவில்லை என்று சொன்னால். அந்த வார்த்தையை நான் அவர் கமிஷன் ஆஃபீஸில் சொல்லியிருந்தால் சிவில் நேச்சர் என்று அந்த வழக்கை க்ளோஸ் செய்திருக்க மாட்டார்கள் நிச்சயமாக கமிஷன் ஆஃபீஸில். அவர் அன்று சொல்லாத நாள் இன்று அந்த வழக்கு சுப்ரீம் கோர்ட்டில் நிலுவையில் உள்ளது. இன்று பணம் பறிக்க வேண்டியதும் என்னுடைய எனக்கு அந்த பணம் தேவையும் இல்லை. அந்த மாதிரி இடத்தில் ஆண்டவன் என்னை வைத்துக் கொள்ளவும் இல்லை. நான் பல பேருக்கு பணம் கொடுத்து கொண்டு தான் இருக்கின்றேன் தவிர வாங்கவில்லை. பணம் பறிப்பதற்கு நோக்கமும் கிடையாது. அவரிடம் ஒரு பைசா கேட்டதும் கிடையாது. அவர் இந்த வார்த்தையை சொல்வது மிகவும் புண்படுத்தி விட்டது மனசை. அது 30 வருட சினிமா வாழ்க்கையில்
பணம் பறிக்க வேண்டிய அவசியம் எனக்கு என்ன நேர்ந்து விட்டது? அவரிடம் யாரால் சூப்பர் ஸ்டார், அவரிடம் வந்து யாராவது பணம் பறிக்க முடியுமா? பணம் பறிக்கின்ற ஆர்வம் யாருக்கு வரும்? ஆனால் அவ்வாறு சொன்னது அது மிகவும் மனதை புண்படுத்தி விட்டது. நிச்சயமாக அவர் இதை அவராக சொன்னாரா, இல்லை யாராவது அவரை தூண்டி விட்டாரா, இல்லை அவருக்கு தெரியாமலே நடந்து விட்டதா என்று தெரியவில்லை. அவருக்கு உடம்பு சரியில்லை, இன்று எனக்கும் உடம்பு சரியில்லை, எனக்கும் வந்துட்டு இன்றைக்கி ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது, நானும் பல இடத்துல போக முடியவில்லை. அவரை யாரோ தவறாக வழி நடத்துகிறாங்களா, இல்லை அவர் தெரியாமல் நடந்து கொண்டிருக்கின்றதா? அவர் நினைத்திருந்தால் ஒரு நிமிடத்தில் இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணியிருக்க முடியும். ஒரே ஒரு நிமிடத்தில் போதும், ஒரு நிமிடத்தில் இந்த பிரச்சனையை முடித்து முடிவு கொண்டு வந்திருக்க முடியும். ஏன் செய்யவில்லை என்று எனக்கும் தெரியவில்லை இதுவரைக்கும். எனக்கும் அவர் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தால் போதும், கமிஷன் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறப்ப திரு ரஜினிகாந்த் அவர்கள் சம்மதினம் பணம் கேட்காதீர்கள், அவர் கஷ்டத்தில் இருக்கின்றார், பணம் விட்டுவிடுங்கள் என்று சொன்னால் இன்று வட்டியுடன் சேர்த்து 1 கோடி ரூபாய்க்கு மேல் வருகின்றது, 1.5 கோடி ரூபாய் வருகிறது, அவ்வளோ பணத்தை விட்டுத்தர நான் தயாராக உள்ளேன், 1 பைசா எனக்கு தேவையில்லை, அவர் வார்த்தை சொன்னால் போதும். அந்த அளவுக்கு நாங்கள் மதிப்பு மரியாதையும் அவர் மீது வைத்து கொண்டுள்ளோம். ஆனால் அவர் அந்தமாரி சொல்லவும் இல்லை, கூப்பிட்டு பேசவும் இல்லை, ஏன் என்று எனக்கு இதுவரைக்கும் தெரியவில்லை. இல்லை அசல அவர் சம்பந்தியை கூப்பிட்டு விட்டு என்ன நடந்து விட்டது, ஏது இவ்வாறு நடந்தது, பணம் கொடுக்க முடியவில்லையா, கொஞ்சம் டைம் கேளுங்கள், அசலையாவது கொடுத்து விடுங்கள் சொன்னால் அந்த அசலையும் வாங்க நாங்கள் தயாராக இருக்கின்றோம். ஆனால் அவர் எதுலேயுமே சொல்லாமல் இருக்கிறதால் நாங்கள் வேறு என்ன செய்வது, சட்டத்தை நாடுவது வேறு வழி இல்லை எங்களுக்கு. அதில் அவர் வந்து நான் பணம் பறிக்கணும், நான் பணம் பறிக்கவில்லை, பணம் கேட்கவில்லை, 1 பைசா கூட அவரிடம் கேட்டு மணி வழக்கு தொடரவில்லை. நிச்சயமாக அவர் எதுலேயுமே கேரண்டி போடவில்லை, அவர் உத்தரவாதம் கொடுக்கவில்லை, அவர் பணம் கொடுங்கள் என்று சொல்லவும் இல்லை, நாங்கள் அவரிடம் பணம் கேட்கவும் இல்லை, 1 பைசா கூட பணம் கேட்கவில்லை. உங்கள் பேரை தவறாக யூஸ் பண்ணுகிறார்கள். இன்று நடிகர் சரத்குமார் அவர்கள் ஃபேஸ்புக்கில் தவறாக இருப்பதாக சொல்லி சைபர் கிரைமில் கம்ப்ளைண்ட் கொடுத்துள்ளார், நடவடிக்கை எடுக்க சொல்லி கூறியுள்ளார். திரு சகாயம் அவர்கள் கிரானைட்டில் என் பெயர் தவறாக பயன்படுத்தி விட்டார்கள். இதோ இருக்குது, எனது பெயரை யாராவது தவறாக பயன்படுத்தினால் உடனே தெரிவிங்கள், கிரானைட் மோசடி விசாரணை அதிகாரி சகாயம் அறிக்கை அவர் கொடுத்திருக்கிறார்கள். மக்கள் தொகை எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும் பொழுது என்னுடைய பெயரை என்னுடைய மனைவி யூஸ் பண்ணாலும் சரி, இல்லை என்னுடைய குடும்பத்தில் யார் யூஸ் பண்ணாலும் சரி, மக்கள் அதற்கு செவி சாய்க்கக்கூடாது, அதிகாரி யாரும் செவி சாய்க்கக்கூடாது, சட்டம் என்னவோ அதை செய்ய வேண்டும் என்று கூறினார். அவ்வாறு இருக்கும் பொழுது அவர் தன்னுடைய பெயரை தவறாக பயன்படுத்தியவர் மீது ஏன் நடவடிக்கை எடுக்கக்கூடாது, அதுதான் இன்று உள்ள கேள்வி. அவர் அந்த நடவடிக்கை எடுங்கள் என்று தான் நான் கேட்டுள்ளோமே தவிர, அவரிடம் பணம் நீங்கள் கொடுங்கள், அவர் வாங்கிய பணத்தை நீங்கள் கொடுங்கள் என்று ஒரு காலமும் ஒரு இடத்தில் நாங்கள் சொன்னது கிடையாது. அதை யார் தவறாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள் என்று தெரியவில்லை. அது அவர் மீது நாங்கள் மிகுந்த மதிப்பும் மரியாதை வைத்திருக்கிறோம். தமிழக மக்கள் இல்லை, உலகம் முழுவதும் மக்கள் மரியாதை வைத்திருக்கிறார்கள். அவர் ஒரு உன்னதமான தலைவர். பணம் பறிக்கணும் எனக்கு எந்த நோக்கமும் கிடையாது. யார் சொல்லி இந்த மாதிரி அவர் நாலேஜ் உள்ளதா, இல்லை அவர் நாலேஜில் இல்லாமல் இந்த நடந்து விட்டதா என்ன என்று தெரியவில்லை. ஆனால் இது ரொம்ப வேதனையான விஷயம். இது இந்தமாரி பணம் பறிக்கிறதுங்கிறது ஒரு ராபரி, ஒரு திருடர்கள் செய்ய வேண்டிய வேலை. அது எங்களுக்கு அந்த வேலை இல்லை. அவரிடமிருந்து 1 நயா பைசா கூட நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. பணம் பறிக்கிற எந்த நோக்கமும் கிடையாது, தவறு அது. அது என்னுடைய பெயருக்கும் கலங்கத்துக்கும் சினிமா ஃபீல்டில் இருக்கிற ஃபைனான்சியருக்குள்ள அவ்வளோக்கும் இது கலங்கம் ஏற்படுத்துது. அது பணம் பறிக்கின்ற அவசியம் என்ன ஏற்பட்டு விட்டது? எங்களிடம் பணம் இல்லையா? பணம் இருக்கிறனால தான் நாங்கள் பணம் கொடுத்து கொண்டிருக்கின்றோம். ஏராளமானவர்கள் அசலே கொடுத்துருக்கிறார்கள். பாதி பணம் கொடுத்தா கூட நாங்கள் செட்டில் செய்ய தயாராக இருக்கின்றோம், இனி வேறு வழி இல்லை, நஷ்டம் அடைந்து விட்டேன், பாதி பணம் கொடுங்கள் என்று கூறினால் அதற்கும் நாங்கள் தயாராக இருக்கின்றோம். ஆனால் பணம் உள்ளவர்களே அவர்களெல்லாம் இன்னைக்கு வழிகாட்டி, ரஜினிகாந்த் அவர்கள் எல்லாருக்கும் இன்னைக்கு வழிகாட்டியாக திகழ்கின்றார். அவர் சொன்னால் போதும், நாங்கள் நடக்க தயாராக இருக்கிறோம். ஒரே ஒரு வார்த்தை, போத்ரா இங்கே வா, எனக்கு தெரியாது இல்லை அவரை, உழைப்பாளிங்க நாங்கள் இது இவ்வளோ படத்துக்கு நாங்கள் ஃபைனான்ஸ் பண்ணியிருக்கோம், இத்தனை நாளாக ஒரு படத்தை ஷூட்டிங் கூட நாங்கள் போனது கிடையாது. ஃபைனான்சர் வந்து பூஜைக்கு சம்பந்தத்தை கூப்பிடுவாங்க, கடைசியாக தான் நாங்கள் நின்று கொண்டு இருப்போம். இறுதியாக ப்ரொடியூசர் வந்து சொல்லுவார், ஐயா நீங்கள் இங்கே நிற்கிறீங்களா, வாங்க வாங்க வாங்க, நீங்கள் தேங்க உடைங்க அப்படிம்பாங்க உடனே. சரி என்று சொல்லிவிட்டு நாங்களும் சிரித்து கொண்டே ஓகே என்று சொல்லிவிட்டு வருவோம். அந்த மாதிரி இடத்துல தான் நாங்கள் இருக்கின்றோம். ஒரு படம் வெளியிடுறதுக்கு எவ்வளவு
எவ்வளோ உழைப்பு ப்ரொடியூசர் உழைக்கிறார்களோ அதே மாதிரி ஃபைனான்சியருக்கு அதில் பங்கு இருக்குது. பணம் வெளியே வரலாம், ஃபைனான்சியருக்கு பணம் வராது, அவங்களும் மாட்டி கொண்டு தான் இருக்கிறார்கள். அதில் பணம் வெளியே வந்ததால் எல்லாருக்கும் பணம் வரும். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஃபைனான்சியர் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இருக்கிறாங்க. இதில் கூப்பிட்டு ஒரு வார்த்தை அவர் சொல்லியிருந்தாருனாக்கா இந்த பிரச்சனை அப்பவே முடிஞ்சு போயிருக்கோம், இவ்வளோ தூரம் வந்திருக்காது. இன்றைக்கி இன்று இன்னும் மற்றொரு வழக்கு வேறு தாக்கல் செய்திருக்கணும் அவர் மீது. அது இன்று விரைவில் விசாரணை, அதுவும் விரைவில் விசாரணைக்கு வரும். அவர்களிடம் கேட்பது ஒன்றே ஒன்று தான், நாங்கள் பணம் பறிக்கிறதுக்காகவோ இல்லை அவரிடம் பணம் கேட்டோ எந்த வழக்கும் தொடரப்படவில்லை அவர் மீது. சம்பந்தி செய்கின்ற நடவடிக்கைகளுக்கு தடுத்து நிறுத்துங்கள், அவரை விசாரியுங்கள், அவர் கேள்விகள் ஏன் தங்கள் பெயரை தவறாக பயன்படுத்துகிறார்கள், அதன் மீது ஏன் தாங்கள் நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறீர்கள் என்று தான் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். அதை மிக விரைவில் அவர் கேட்பார் என்று நம்புகிறோம். நிச்சயமாக பணம் பறிக்கணும் அந்த வார்த்தையை திரு ரஜினிகாந்த் அவர்கள் நிச்சயமாக வாபஸ் வாங்குவார் நினைக்கிற அந்த வார்த்தையை வாபஸ் வாங்க வேண்டும். அந்த மாதிரி ஒரு நிலைமையில் நான் இங்கு இல்லை. இதை தயவுசெய்து எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும். பணம் பறிக்கணும் நோட்டை நோக்கம் என்றைக்குமே கிடையாது அவரிடமிருந்து. அவரிடமிருந்து பாசத்தை தான் எதிர்பார்க்கின்றோம் நாங்கள், அன்பை தான் எதிர்பார்க்கின்றோம். வேறு எந்த இதுக்காக நோக்கத்தோடு இந்த வழக்கு தொடரப்படவில்லை, அவருடைய புகழுக்கு களங்கம் வைக்கணுங்கிற எந்த நோக்கத்திலும் இந்த வழக்கு தொடரப்படவில்லை. சம்பந்தி செய்கின்ற தவறுகளை கேளுங்கள் என்று தான் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். 2012 கேட்டுக்கொண்டிருக்கின்றோம், இன்றும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அவரிடமிருந்து. அந்த தவறை தயவுசெய்து கேளுங்கள். அவர் உட்கார்ந்தால் ஒரே நிமிஷம் இந்த பிரச்சனை சால்வ் ஆகிவிடும், முடிந்துவிடும். யாரும் தேவையில்லை இந்த பிரச்சனை சால்வ் வந்து பண்ணுறதுக்கு. அவர் ஒருத்தரே உட்கார்ந்தாலும் உடனே கூப்பிட்டால் நாங்கள்லாம் அவர் கூப்பிட்டா ஓடி வந்து நிற்க ரெடியாக இருக்கிறோம். அவர் கூப்பிட்டா போதும், உட்கார்ந்து பேசி முடித்துக் கொள்ளலாம் என்று சொன்னால் ஒரே நிமிஷம் இந்த பிரச்சனை முடிந்து முடிவுக்கு வந்துவிடும். ஆனால் ஏன் அவர் நடக்கவில்லை என்று தெரியவில்லை. பணம் பறிக்கணும் என்ற நோக்கம் ஒரு காலம் அது இருந்தது கிடையாது, எப்போதும் இருக்காது. அது அந்த வார்த்தை ரொம்ப கொடியமான வார்த்தையாக இருக்கின்றது. அந்த வாபஸ் வாங்க வேண்டும் தயவுசெய்து நான் கேட்டுக்கொள்கிறேன். தங்கள் பெயரை ஏமாத்தி விட்டு சம்பந்தி அவர்கள் பணம் வாங்கி கொண்டு உள்ளார்கள், அதனால் தாங்கள் விசாரிக்க வேண்டும். இதை தங்கள் பெயரை மோசடி செய்த வீட்டு சம்பந்தமாக சம்பந்தமே நடவடிக்கை எடுங்கள் என்று கூறி கமிஷனர் ஆஃபீஸில் சென்னை கமிஷனர் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தோம் அன்று. அப்போதான் நியூஸ் முதல் முதலாக வெளியில் வந்தது. அதற்கும் அவர்களிடம் வந்து இதுவரைக்கும் ஒரு பதில் வரவில்லை. அதற்கு பிறகும் என்றைக்கும் பதில் வரவில்லை. இப்பொழுது தான் அந்த மேகமூர் ரஜினிகாந்த் பாம்பே படத்தில் அவர் ஸ்டே கேட்கிற போல் தான், அதற்கு ஸ்டே கேட்கிறீர்கள், இங்கே உங்கள் பக்கத்தில் இருக்கும் சம்பந்தம் உங்கள் பேரை தவறாக யூஸ் பண்ணி கொண்டிருக்கிறார்கள், ஏன் அவர்கள் கண்டிக்க மாட்டேங்கிறீர்கள், ஏன் கேட்க மாட்டேங்கிறீர்கள், என்ன காரணம், இதில் யாரார் உடந்தை என்று விசாரிங்கள் என்று சொல்லிதான் அதில் நாங்கள் மனு போட்டோம். அதில் ரஜினி கையெழுத்து எந்தலையும் கையெழுத்து போடவில்லை. அவர் அதுதான் நான் கேட்க தங்க இப்ப ரஜினி பேரை ஒருத்தர் மோசடி பண்ணார்னாக்க ரஜினி அவரை தான் சொல்ல வேண்டும். அதை விட்டு என்னிடம் சொல்வது எந்த விதத்தில் நியாயம்? நான் என்ன தவறு செய்து விட்டேன் ரஜினி சார் தான் சம்பந்தி கஸ்தூராஜாவை ஏன் இந்த மாதிரி என் பெயர் தவறாக யூஸ் பண்ணிக்கிறார், அவரவர்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்கிறார்கள் போலீஸ் ஸ்டேஷனில் சென்று அவர் நடவடிக்கை எடுங்கள் என்று கூறி, நான் இன்னும் இதுவரைக்கும் உன் மீது கொடுக்கவில்லை, இதற்கு ஒரு வழி தீர்வு காணுங்கள் என்று அவர் தான் கூற வேண்டும். அவரிடம் அவருடைய எதிர்ப்பு அவரிடம் தான் இருக்க வேண்டும் தவிர என்னிடம் வருவதில் எந்த விதத்தில் நியாயம் அது? இல்லை, அவர் உறுதிமொழி கொடுத்தாரா உங்களுக்கு ரஜினியோட சம்பந்தி அவர் கொடுப்பார் உறுதிமொழி கொடுத்தாரா? அவர் கொடுக்கவில்லை, அவரிடம் பணமும் கேட்கவில்லை. அதான் இன்னி வரைக்கும் எல்லாம் தவறாக புரிந்து கொடுக்கு. அவரிடம் ஒரு நய பைசை கூட கேட்கவில்லை. நடவடிக்கை எடுங்கள் என்று சொல்லி தான் கேட்கின்றோம். அதற்கு யாரு பொறுப்பு? ஆமாம், நான் எங்கே பேச, அது அவரிடம் அவர் தானே சொல்ல வேண்டும். நான் எங்கே பேச முடியும்? அது அவர்கள் தான் முடிவு பண்ண வேண்டும். அது அவர்கள் முடிவு பண்ண வேண்டிய விஷயம் அது.
என் மீது ஒரு சின்ன தவறு கூட நாங்களும் இன்றைக்கு வரைக்கும் அவரிடம் ஒரு பைசா கூட கேட்கவில்லை. பணம் கொடுங்கிற நோக்கம் இன்று பேப்பரில் வந்து வந்திருக்கின்றது, பத்திரிகைகள் வாயில் வந்திருக்கின்றது. ஆனால் அவர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்கின்றோம். அவர் எழுதி கொடுத்துருக்கிறார், இந்த அவர் பேரை தவறாக பயன்படுத்தி இருக்கிறார். இந்த லெட்டரில் கிளியராக எழுதி கொடுத்துருக்கிறாங்க, நான் கொடுக்கவில்லை என்றால் என் சம்பந்தி நடிகர் சூப்பர் ஸ்டார் நடிகர் ரஜினிகாந்த் கொடுப்பார் என்று எழுதி கொடுத்துருக்கிறார். ஆஹா, அப்படி கிடையாது. அது அவர் பேர் தவறாக பண்ண ரஜினி சைன் பண்ணா தவறாக யூஸ் பண்ணவில்லை, அவர் பேர் தவறாக யாரும் தொடரவில்லை. அப்ப இந்த வழக்கே கிடையாது. ரஜினி கைது போட்டு இந்த வழக்கே கிடையாது. நீங்க பெரிய தொகை கொடுத்துருக்கீங்க. ஆமாங்க, அவர் ஏதோ ஒரு பேப்பர்ல எழுதி கொடுக்குறாரு. நீங்க உடனே அதுல அவர் குறிப்பிட்டிருக்கிற பெயர்கள் தானே ரஜினி பேரை கொடுக்கணுமா, இல்ல நீங்க 65 லட்சம் ரூபாய் சும்மா கொடுத்த மாதிரி கொடுத்துட்டு இப்போ இந்த பேப்பரை வச்சு நீங்க கேக்குறது எப்படி? சும்மா கொடுக்கவில்லை ஐயா. அவர்கள் வந்துட்டு இந்த மாதிரி சரி இவ்வளோ பெரிய இடத்துல சம்பந்தம் வச்சிருக்கிறாங்களே, இன்னைக்கு இன்னைக்கு 61 இங்கே பாருங்க, இது ஒரு வந்திருக்குது. ரூபாய் 61 லட்சம் மோசடி புகார் எதிரொலி, எனது பெயரை யாராவது தவறாக பயன்படுத்தினால் உடனே தெரியுங்கள். 61 லட்சம் மோசடி ஆனதுக்கப்புறம் தான் பத்திரிகை விளம்பரம் கொடுக்குறாரு. சகாயம் அவர்களே, மோசடி நடந்ததுக்கப்புறம் தானே சொல்கிறாங்க இந்த மாதிரி. எங்களுக்கு என்ன தெரியும், மோசடி தெரிஞ்சு நிச்சயம் கொடுத்துருவாரு. இவ்வளோ பேர் இடத்துல சம்மந்தம் வச்சிருக்கிறாரு, நிச்சயமாக கொடுத்துருவாரு. அவர் ரொம்ப நல்ல மனிதர், அந்த நம்பி தான் நாங்கள் இருந்தோம் அப்பொழுது. அவர் வார்த்தை யாராவது போய் கேட்க முடியுமா? அவர் வீட்டுக்கு உங்களால் கூட இனி தொடர்பு கொள்ள முடியுமா? உங்களால் பேட்டி எடுக்க முடியுமா? இன்றைக்கும் அவரை மிக தலைவர் இருக்கிறாரு. இல்லைங்க, மறுபடிக்கு கஸ்தூரி ராஜா தொடர்பு கொண்டீங்களா? நீங்கள் எங்களுக்கு பணம் கொடுக்கல, ரஜினிகிட்ட கேட்கறதுக்கான வழிமுறை எனக்கு மானம் போய்விட்டது, இனிமேல் என்ன செய்வது, சம்மதியிடம் எனக்கு உள்ள இது எனக்கு கெட்டு போய்விட்டது, இனிமேல் நடக்கட்டும் என்று சொல்லிவிட்டார் அவர். நான் எங்க போவது? அங்கேருந்து நிறைய பேர் தவறாக பயன்படுத்த நாங்கள் என்ன பண்ண முடியும்? நீங்கள் அவங்கள போய் கேளுங்க அப்படின்ட்டாங்க. அவங்க மாதிரி நடவடிக்கை எடுத்துருக்கணும், இல்லை கூப்பிட்டாது விசாரிச்சிருக்கணும், இல்லை போத்துறாங்க வாங்க நான் ஓடி அவர் வீட்டில் போய் உட்காந்துருப்போம். உங்களை தொடர்ந்து இதே மாதிரி மற்றவங்கிட்டையும் அவர் அந்த மாதிரி முயற்சிக்கிறாரு, முயற்சிருக்கிறாங்க. இன்னி கூட அவர் லெட்டர் அனுப்பிச்சிருக்கிறார், இன்னி கூட அவர் கோர்ட்டில் வழக்கு தொடர்றப்ப நான் யார் தெரியுமான்னு எழுதியிருக்கிறார். இன்றைக்கும் கோர்ட்டில் அவர் அதே தான் சொல்லியிருக்கிறார். இன்றைக்கும் தோற்குது, அந்த பெட்டிஷன் கூட தோற்குது. இன்னி கோர்ட்டில் கொடுத்த பெட்டிஷன் கூட தோற்குது. நாங்கள் நீதிமன்றத்தை நம்பியிருக்கிறோம். இன்றைக்கும் அவர் வந்துட்டு மை கிளைண்ட் இஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் டைரக்டர் ப்ரொடியூசர் இன் தி சினிமா ஃபீல்டு ஃபார் த பாஸ்ட் 4 decades அண்ட் ஹீ இஸ் ஹேவிங் வெரி குட் நேம் இன் தி சினி இண்டஸ்ட்ரி அண்ட் ஹீ இஸ் தி ஃபாதர் ஆஃப் வெரி கிரேட் ஆக்டர் அண்ட் டைரக்டர் அண்ட் ஏ க்ளோஸ் ரிலேட்டிவ் ஆஃப் ஏ வெரி பிக் ஆக்டர் இன் த வேர்ல்டு அப்படின் தான் இன்றைக்கும் கொடுக்குறாரு அவர். இன்றைக்கும் அதே தான் கொடுக்குறாரு. ஏன் விசாரிக்கவில்லை? பேட்டியை கொடுத்துருக்கிறார் 50-1 வாங்கி கொள்வே. 50-1 போய் யாராவது பிளாங்க் பேப்பர் எல்லாம் எழுதி கொடுப்பாங்களா? அதுவும் சாதாரண ஆள் அவர். அவர் யார்? சூப்பர் ஸ்டார் நடிகர் ரஜினி, அவரோட சம்பந்தி அவர், தனுஷோட அப்பா, நடிகர் தனுஷோட அப்பா. அவர் அந்த மாதிரி எழுதி கொடுக்கலாமா? 50,000 அவருக்கு பணம் இன்றைக்கி முன ஏற்பட்டு விட்டது அவருக்கு. ஆனால் அவர் பேட்டி கொடுக்கின்றார் இந்த மாரி. அதுக்காக நான் போத்ராவிடம் சென்று பணம் கடன் வாங்கினேன். நான் பணம் பறிக்க முயற்சிப்பதற்காக வழக்கு தொடுத்துள்ளேன்ங்கிறாரு. எனக்கு அந்த மாதிரி நோக்கமே கிடையாது. அதான் இன்னைக்கு விரிவா நான் கிளாரிஃபை பண்றேன். எனக்கு அந்த மாதிரி நோக்கமும் கிடையாது, அது கேட்டு பணமும் போடவில்லை. அப்படின்னு ஒரு இன்னைக்கு அவர் நடவடிக்கை எடுக்காத பட்சத்துல அந்த மாதிரி என்ன வருதுன்னு சொல்லிதான் கோர்ட்ல நாங்க கொடுத்துருக்கோம். அது உண்மையான கோர்ட் தான் கண்டுபிடிக்கணும். இன்னைக்கு நீதிமன்றம் தான் அதுக்கு விடைய சொல்லணும். நாங்கள் நீதிமன்றம் தான் நம்பியிருக்கிறோம் இன்றைக்கி அது. ஆனால் அது ரஜினி மேலே தான் கேஸே இன்றைக்கி சூப்பர் ஸ்டார் நடிகர் மீது தான் நீங்கள் வழக்கு போட்டிருக்கிறோம். அது என்ன வழக்குனாக்கா, உங்கள் சம்பந்தி உங்கள் பேரை தவறாக மிஸ்யூஸ் பண்ணிட்டு ஏமாற்றிட்டுருக்கிறாரு. நடவடிக்கை எடுங்கள். எல்லோரும் நடவடிக்கை இருக்காங்க. சரத்குமார் இன்றைக்கி கம்பெனி கொடுத்துருக்காரு, என் பேர் மிஸ்யூஸ் பண்ணுறாங்கன்னு சகாயம் கொடுத்துருக்கிறாரு. அதேமாதிரி தாங்கள் ஏன் செய்யவில்லை? செய்யாத பட்சத்தில் மக்கள் தப்பான என்ன வருது இல்லை? அப்போ ரெண்டு பேர் கொலுசனாங்கிற என்ன வருதா இல்லையா? அது
அந்த புகார்ல செல்வராகவன் எல்லாத்தையுமே எல்லாமே எழுதியிருக்கிறார், எழுதி கொடுத்துருக்கிறாரு. அவர்களெல்லாம் நான் என் பசங்க கொடுக்க மாட்டாங்களா, ஆனால் அப்பாவுக்கு பிறகு பசங்க தான் அந்த கடனை கொடுத்தாகணும். இன்னைக்கு இல்லாட்டி 5 வருஷம் கழிச்சுமா தனுஷும் செல்வராகவும் தான் அந்த பணத்தை கொடுத்தாகணும். சப்போஸ் அவருக்கு ஏதாவது இருந்து விட்டால் சட்டம். நீங்கள் வந்து ப்ரெஸ் மீட்ல, இந்த ப்ரெஸ் மீட்ல சொல்லும்போது ரஜினிகாந்த் அவங்களுக்குலாம் வந்து ஏதாவது ஆயிடுச்சுன்னா வந்து பெரிய நிறைய பேர் வருத்தப்படுவாங்கன்னு வார்த்தையை உபயோகப்படுத்தி ஏதாவது ஒரு உடம்பு சரியில்லைனா கூட இன்னைக்கு ஒரு கோடிக்கான ரசிகர்களை நீங்கள் வந்து ஒரு மனசு வருத்தம் இருக்கும். யாருக்காவது ஒரு உடம்பு சரியில்லைனா கூட ஐயோ ரஜினி சார் உடம்பு சரியில்லையா, என்னாச்சு ஏதாச்சு, எல்லாரும் ஆர்வத்தோடு பார்ப்பார்கள் இன்னைக்கு. ஏன்னா மக்கள் அந்த மாதிரி அவரோட இதில் இன்னைக்கு வந்துட்டு ஒரு நல்ல பேர் வச்சிருக்கிறாங்க எல்லாரும். நாங்களே அந்த ரசிகர்கள், அவர் பெரிய ரசிகர்கள், நானும் ஒரு ரசிகர் அவருடைய ரசிகர்கள். அவர் சம்மந்தம் இல்லைன்னு சொல்ல முடியாதுங்க, அவரோட சம்மந்தம் இல்லைன்னு சொல்ல முடியாது. அவரோட சம்மந்தி பேரை யூஸ் பண்ணிட்டு இருக்கிறார் யாருனா, இன்னைக்கு யாராவது ஒருத்தர் வந்து ரஜினியை பற்றி கண்ணாமனா தப்பாக பேசிட்டாக்க அவருக்கு ரஜினிங்க சம்மந்தம்லாம் இருக்கலாம். ஆனால் ரசிகர்கள் வந்துட்டு ஒன்றா அவர் கேள்வி கேட்பாங்க, ஏன் இந்த மாதிரி எங்கள் தலைவர் பற்றி சொல்கிறேன்னு கேட்பாங்க. அவர் டேமேஜ் ஆயிருக்குன்னா அது யார் காரணம், அது கஸ்தூராஜா சம்பந்தி கஸ்தூராஜா காரணம், நான் காரணம் இல்லை அதுக்கு. தெரியும் தெரியாதுங்கிறது தெரியும், 2012 தெரியுங்க, 2012 தெரியும் அவருக்கு. கமிஷனர் கம்ப்ளைண்ட் கொடுக்குறப்ப தெரியும், வேற வழியில தெரியும், அவர் மீது கேஸ் வழக்கு போறப்ப தெரியும், இந்த லெட்டர் இருக்கிறது தெரியும், எல்லாமே தெரியுங்க. கடன் கேட்கலையே, அதான் 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 தப்பா நினைங்க, நான் கடன் கேட்கவில்லை. ரஜினி சாரிடம் தான் அவரு சம்பந்தி கொடுத்த படத்தை நீங்க கொடுக்கல என்று கேட்கவில்லை, என்னைக்குமே கேட்டது கிடையாது. அவர் மீது நடவடிக்கை எடுங்கள் என்று தான் கூறி கேட்கின்றோம். அது என்ன தவறு இருக்கு அதுல, நான் தான் எடுத்து அவன் பேரை மிஸ்யூஸ் பண்ணி இன்னைக்கு எழுதி கொடுத்துருக்காங்க. அது என்ன அவர் கேட்கணும், அவர் மீது ஏன் என் பேரை மிஸ்யூஸ் பண்ணிட்டேன், எதுக்காக என் பேர் தவறு நீ யூஸ் பண்ணியிருக்கேன் கேட்கணும்னு நம்ம கேட்குறோம். அதான் சட்டத்தில் கேட்குறோம் ஏங்க, அது அது லீகலாக அவர் என்ன சினிமா செய்யணும், அது லீகலாக சட்டப்படி என்ன நடவடிக்கை எடுக்கணும் அது எடுக்க வேண்டும். அதான் நாங்கள் கேட்குறோம், ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சொல்லி தான் வழக்கு தொடுத்துள்ள 3 வருடமாக இப்போ இந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது, ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை. அப்போ எடுக்க நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் மக்கள் எல்லோரும் என்ன நினைப்பார்கள், இதில் ஏதோ கொலுஷனா, காரணம் என்ன, அதான் எல்லோரும் நினைக்க தோணும். நான் என்ன தவறு பண்ணியிருக்காதுல்ல, என்னோடய தவறு என்ன, என்ன என்ன வந்துட்டு பணம் பறிக்கிற முயற்சிங்கிறது பெரிய வார்த்தை இல்லையாது. நான் பணம் பறிக்கணும் அவர்கிட்ட ஆசைப்பட்டு ஏதாவது பணம் கேட்டேன், அவர்கிட்ட வழக்கு போட்டேன் நான் அவர்கிட்ட. கோரிக்கை என்ன, ரஜினிக்கு என்ன வைக்கிறீங்க அவரு அது மாதிரி நடவடிக்கை எடுத்து அதான் ரஜினி நாங்களும் கஷ்டப்பட்டு தான் இது இந்த வழக்கு சம்பந்தமா. இல்லை சார், என்ன படத்துக்காண்டி அவர் கடன் வாங்கினார், எவ்வளவு வாங்கினாரு, இப்போ என்னோட நோக்கம் வந்து பணம் வாங்குறதுக்கான நோக்கம் கிடையாது, அவர் பேரை தவறாக பயன்படுத்துறாங்க. இன்றைக்கி ரஜினி சார் மேல் இருக்கிற மேலே வழக்கு வந்துட்டு அவர் பேரை தவறாக யூஸ் பண்ணியிருக்கிறாங்க, அதன் மீது நடவடிக்கை இருங்கள் என்று சொல்லி தான் கேட்டுள்ளோமே தவிர பணம் பறிக்குங்கிற பணம் பறிக்க வேண்டிய நோக்கம் எனக்கு கிடையாது. அவரிடம் ஒரு நயா பைசாயி கூட கேட்டது கிடையாது. பணம் கேட்டு வழக்கு தொடரவில்லை, நடவடிக்கை எடுங்கள் என்று சொல்லி தான் வழக்கு தொடர்ந்துள்ளோம். அவர் சன்ன நடிகர் தனுஷாவது உட்காந்து செட்டில் பண்ணியிருக்கலாம் அந்த மேட்டரை, அவரும் வந்து செட்டில் பண்ணவில்லை. நாங்கள் என்ன செய்வது, நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளோம், பணம் கேட்டு வழக்கு தொடர்ந்துள்ளோம், எங்கள் தவறு என்ன இருக்குது. இல்லை கேட்கவில்லை ஒண்ணும். ஆனா அவர்கள் வந்துட்டு பணம் உள்ளவங்களே இந்த மாதிரி பண்ணாங்க, ஏழைகள் என்ன பண்ணுவார்கள். நாங்க சந்திக்கல ஒண்ணும், அது இல்ல, அது சம்பந்திட்ட பணம் எதிர்பார்க்கவில்லை ஐயா, நான் பணம் கேட்கவில்லை ஐயா, சூப்பர் ஸ்டாரிடம் திரு ரஜினிகாந்தியிடம் என்றைக்குமே இந்த பணத்தை செட்டில் பண்ணுவீர்கள் என்று கேட்கவே இல்லை. இது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது. இது எந்த காலத்திலும் ஒரு பைசா கொடுக்கல என்று கேட்கவில்லை, அவருடைய ஒரு பைசாவும் எனக்கு தேவையில்லை, நடவடிக்கை ஏன் எடுக்கவில்லை என்று தான் கேட்க. இந்த அப்போ அப்படி இருக்கும் பொழுது இந்த இது நான் பணம் கொடுங்குவதற்காக வழக்கப்பட்டுவது எந்த விதத்தில் நியாயம், அது நான் என்ன தவறு செய்திருக்கேன், அதில் நான் என்றைக்கு பணம் கொடுங்கிறதுக்கு அவர்கிட்ட கேஸ் போட்டிருக்கேன் நான், அந்த வார்த்தை கடுமையான சொற்கள் இல்லையா. மக்கள் என்னை பற்றி எல்லாரும் என்ன நினைப்பார்கள், நான் பணம் கொடுங்க நான் பிளாக்மெயில் பண்ணுறேன் நினைப்பாங்க, அவன் நினைக்க மாட்டாங்களா அவர். அது அப்புறம் அது அது ரெண்டாவது கட்டம் பண்ணுறேன், இன்றைய ரஜினிகாந்த் மீது உள்ள வழக்கை பற்றி தான் நம்ம பேசுகிறோம் இன்றைக்கி, அது வேற கட்டம், அது வேற.
இந்த செட்டில்மெண்ட்டுக்கு நாளைக்கு அவருக்கு வரலாம், அவர்கள் கொடுக்கலாம், சம்மதி யார் வேணாலும் கொடுக்கலாம் அவருக்கு. செட்டில் செய்ய பணம் செட்டில் செய்வது அது வள பணம் கேட்கறப்ப தான் அவங்கள்ட்ட பேட முடியும். அவங்க வாரிசுகள் பணம் கேட்கும் பொழுது அது ஏன்னாக்க பாம்பேல வந்துட்டு மேவும் ரஜினிகாந்த் படத்துல என் பேரை மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு ரஜினிகாந்த் ஒரு வழக்கு போட்டாருங்க. அதில் அது இன்னைக்கு வந்து காம்பரமைஸ் ஆகிவிட்டது. அந்த பாம்பேக்காரர் மேலே கேஸ் போடும் பொழுது ஏன் நீங்கள் கேஸ் போடக்கூடாது, உங்கள் பேரை இங்கும் தவறாக பயன்படுத்தி இருக்கிறார்கள், ஏன் கேஸ் அவர்கள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று தான் கேள்வி. அவர் போடலை நாங்கள் நிச்சயமாக அவர்கிட்ட கேட்டிருக்க மாட்டோம். அவராக போட்டிருக்காரு, என் பேரை மிஸ்யூஸ் பண்ணுறாங்க அங்கே தடுங்கள். அப்போ தான் ஆரம்பித்தேன். ஆஹா, அப்போ தான் அவரிடம் அது வேற மேட்ரு, அதுக்கு சம்மந்தம் கிடையாது, அதுக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது. இது வந்துட்டு நான் பணம் பறிக்கிறதுக்காக நான் கேஸ் வழக்கு போடவில்லை, அவரிடம் ஒரு பைசா கூட பணம் கேட்டு நான் வழக்கு தொடரவில்லை, பணம் பறிக்கின்ற நோக்கம் எனக்கு கிடையவே கிடையாது. சம்மந்தி செய்த தவிர சம்மதியிடம் கேளுங்கள் என்று சொல்லி தான் வழக்கு போட்டு உள்ளோம். அதுக்கு என்ன போய் போத்ரா பணம் போடு பிடுங்குறாருனாக்க நான் என்ன பாவம் செய்து விட்டேன் ஐயா, நான் என்ன தவறு செய்து விட்டேன், நான் எப்போது பணம் கேட்டேன் நான், அது யாரோ தவறாக யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அவர் ரொம்ப நல்லவர் தான், அவர் சுற்றி உள்ளவங்க இன்னும் யார் அவரை மிஸ்கைட் பண்ணுறாங்க என்னன்னு தெரியவில்லை.